புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சுக்லாம் பரதரும் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சர்வ ஏகாதசி தினமான இன்று திருப்பார் கடலில் வீற்றிருக்கும் திருமாலையும் அவன் அருகே அமர்ந்து அருள் பாலிக்கும் மகாலட்சுமி தாயாரின் பாதார விந்தங்களையும் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சென்ற வாரமே சொல்லியிருந்தேன் பழனியை பத்தி பார்க்கலான்ட்டு. கல்ப பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. பழனியோட உச்சக்கட்ட ஒரு முருகருடைய அருளை பெறக்கூடிய ஒரு பூஜைன்னா அந்த கல்ப பூஜை தான். 28 ஆகமில் காரண ஆகம்படி தான் இங்கே வந்து பூஜை முறைகள் ப்ளஸ் குமாரதந்திரம் சேர்ந்தால் தான் கல்ப பூஜை. அது சஷ்டி காலத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ முருகரை வந்து முருகர் தான் பழனி முருகர் தான் லைஃப் நினைக்கக்கூடியவங்க கல்ப பூஜையை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துடணும். எப்படி வந்து காமாட்சியம்மனுக்கு நவாவரண பூஜையோ அதே போல் பழனி முருகருக்கு கல்ப பூஜை. ஒன்று, எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அறுபடை வீட்டில் 3 படை வீடு. 3 வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுன்னா, பழனி தண்டாயுதமணியை பார்க்கணுன்னா பெரியாவுடையார் கோயில் முதல்ல போகணும். 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. தாயாரை பார்க்கணும், ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் குழந்தை வேலாயுதரை பார்க்கணும். 3 தான் பழனி தண்டாயுதமணியை பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரு ஆவினன் குடி அப்படின்னு கீழே ஒரு கோயில் இருக்குது, வேலாயுதர் கோயில். திருநா மகாலட்சுமி, ஆனா கோமாதா, இனன்னா சூரியன், ஆவினன் இனன், கூனா பூதேவி, டீனா அக்னி. இந்த 5 பேரும் ஒருங்கே சாப விமோசனம் பெறுவதற்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மகாலட்சுமி சாப விமோசனன்றதுக்கு முருகட்டை வரணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த 5 பேரும் ஒருங்கே முருகரை தரிசனம் பண்ணியிருக்காங்க, முருகரை பார்த்துருக்காங்க அப்படின்னும்போது இது வந்து செல்வ செழிப்போட உச்சக்கட்டம். இந்த 5 பேரையும் முருகரையும் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து பார்க்குறது கீழே. ஸோ திரு ஆவினன் கூடி ரொம்ப விசேஷமான கோயில். இந்த பழனியில் என்ன ரொம்ப விசேஷம்னா, ஆவுடையார் பெரியநாயகம்மன் கோயிலில் வந்து வள்ளி தெய்வானையோட 2 குழந்தை வேலாயுதராக மயில் மேலே, அதாவது திருவாவினன் குடியில் மேலே தண்டத்தோட பழனி தண்டாயுத பாணியாக. இந்த 3 கோலங்கள் வேறு எந்த ஸ்தலத்துலையும் இல்லை. இதில் வந்து என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை குழந்தீஸ்வரர் அதுதான் வந்து பழனிமலையில் உச்ச உயரமான பகுதி. அங்கே இருக்க சிவனையும் தாய் அம்பாளையும் முருகரையும் ஒருங்கே வந்து வணங்கிட்டு வரணும். இது மேற்கு பார்த்த கோவில், அதனால தான் கேரளாவிலேருந்து நிறைய பேர் பழனிக்கு வருவாங்க. அந்த மேற்கு பார்த்த முருகர் அப்படின்றதே ஒரு விசேஷம். இங்கே பைரவருக்கு வந்து ஒரு இரவு பூஜை, கடைசியாக பைரவருக்கு தான். இந்து மதத்தோட அடிப்படையில் இந்த பைரவர்ன்ற ஒரு விஷயம் வந்துடுது. பழனி கோவிலில் போகர் சமாதியில் புவனேஸ்வரி இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையானருக்கு தெரியாது. அந்த பூனாவோட வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சந்தனம், ராக்கால சந்தனம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அங்கே நீங்கள் போனாலே அது வந்து கிடச்சதுன்னா அது வந்து பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. 2, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னதானம் ரொம்ப சிறப்பு. 3, பஞ்சாமிர்தம் சிறப்பு. 4, அங்கப்பிரவேசனம் சிறப்பு. 5, ஆண்டி குளத்தை முருகரை பார்க்கறது சிறப்பு. காலையில் சன்னியாசியாகவும் இரவு ஞானியாகவும் தான் அவர் இருப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறை, இந்த ரஜினி சொல்லுவாள் 8-8 பிரிச்சுக்கணும்னு நம்ம, ரஜினின்னு சொன்னால் தான் நம்ம அந்த ஆன்மீகம் கூட மக்களுக்கு புரியும். அப்போ அந்த 8 பிரிச்சுக்குன்ற மாதிரி தான் முருகர் வந்து அவருடைய அலங்காரங்கள் இருக்கும். அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், அன்னாபிஷேகம் டைமில் முருகரை பார்க்குறதும் சிறப்பு. பொதுவாக எல்லாத்துக்குமே ஐப்பசி பௌர்ணமி, ஆனால் இங்கே ஆணி மூலம் ஆணி கேட்ட மேலே கீழே வந்து ஆணி மூலம், அதே போல் அதுலேருந்து 2 தள்ளி பூராடம் அண்டு வந்து உத்ராடம், இந்த 4 தான் இங்கே வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த அன்னாபிஷேகத்தில் பார்க்குறதும் ரொம்ப சிறப்பு. ஸோ பழனி முருகரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய தகவல் இருக்குது. பழனி முருகர் கோயில் போகும்போது அதோடைய தொடர்புடைய அகோபில வரதராஜ பெருமாளையும் பார்த்துட்டு வாங்க.
உங்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நடக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பழனிக்கு நிகர் இத்தரணியில் ஏதுன்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயஸ்ரீமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஜெயஸ்ரீ வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வரம் எதுக்கு அமையவே மாட்டேங்குது சார். பாத்துக்கிற மரம் வருது சார், அதுக்கேத்த மாதிரி வரல சார். சரிம்மா, இப்ப உங்க தங்கைக்கு தானே இப்ப கல்யாணம் பாக்குறீங்க? அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்றாங்கம்மா? அவங்க எம்சிஏ படிச்சிருக்காங்க சார். என்ன வயசு அவங்களுக்கு? 95 பிறந்திருக்காங்க சார், 28 வயசு ஆகுது சார். சரிம்மா. அம்மா ரெண்டு விஷயம் சொல்றேன். நீங்க அந்த இப்ப சொன்னா பழனி கோவில் அந்த போகர் சமாதியில் இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி போய் பாருங்க, திருமணம் நடக்கும். ஒரு சின்ன ஒரு டிப்பு. ரெண்டாவது வந்து இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் யாராவது இந்த நம்ம இயல்பு நிலைக்கு திருமணப்புறம் நமக்கும் வருமானங்கள் சரியாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் யாராவது இல்லாத முடியாத உங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தருக்கு படிப்போ, ஒருத்தருக்கு ஒரு 1/2 கிராம் தங்கமோ கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் தங்கைக்கு அந்த வேலவனே வந்து மணமகனாக கிடைக்க அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, கீதா பேசுறேன். கீதா சொல்லுங்க. கீதா பேசுறேன். கீதா வணக்கம். கீதா சொல்லுங்க. கீதா சொல்லுங்க. நானு வந்து சென்னையில இருந்து கீதா பேசுறேன் சார். எனக்கு குழந்தைக்காக நானும் எங்க வீட்டுக்காரும் காத்துட்டு இருக்கோம் சார். எவ்வளவு நாள் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சா? ஆமா சார். எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? 10 நடந்துட்டு இருக்கு சார். சரிம்மா, அடுத்து உங்க கணவர் என்ன பண்றாரு? என் கணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார். சரிம்மா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். வீடு எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. பம்மல் சொந்த ஊர் தஞ்சாவூரா? இல்ல இல்ல, நான் வந்து வாடகை இருக்கேன் சார். அவரு சமைச்சு கொடுத்துட்டு வீட்டுல இருக்கேன் சார். இல்ல, சொந்த ஊர் தஞ்சாவூரான்னு கேட்டேன். சொந்த ஊர் சிதம்பரம். ஓ, சிதம்பரம்மா. தமிழ் மாறி இருக்கு, அதனால கேட்டேன். சிதம்பரத்துல எங்கம்மா? பக்கம் இடையம் பால்ச்சோரி. சரிம்மா, இந்த சிதம்பரம் பக்கத்துல சீர்காழின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? ஆமா தெரியும் சார், அங்க இருக்கு. தெரியும். திருக்கோலக்கான்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். அந்த திருக்கோலக்கா யார் இருக்கா? அங்க கற்பகம் போயிருக்கேன். திருக்கருகாவூர்லம்மா, திருக்கோலக்கா. நல்வழி காட்டுவார். உங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும். ஒரு குழந்தை வேணுமா, ரெண்டு குழந்தை வேணுமா? எனக்கு 3 வேணும் சார். 3. அப்ப குழந்தைங்களுக்கு பேர் இல்லாமா? பேர் இல்ல, நான் பெருமாள் பேரே தான் சார் உச்சரிக்கிறேன். சரி, முதல் பேர் சீனிவாசன். வடமேற்கு பாதிப்பு உள்ள வீடுமா? அந்த வடமேற்கு உங்க நீங்க இருக்கிற வீடு, சிதம்பரம் வீடு எல்லாமே வடமேற்குல தான் ப்ராப்ளம் இருக்குமா? அந்த வடமேற்கு உங்க கால்ல வளைவு இருக்கா? கால் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கும் வளைவு இருக்காதுமா, அது பிளாட்டா இருக்கும். சரி சார். நீங்க இல்ல, சரி இல்லம்மா, எஸ் நோ அதான் ஆன்சர். எஸ் சார். என்ன எஸ்னா என்ன அர்த்தம்? இருக்கு சார், வளைவு இருக்கு உங்களுக்கு. ஆமா இருக்கு, வளைவு இருக்கு. கணவருக்கு இருக்கு சார். உங்களுக்கு? எனக்கும் கொஞ்சம் இருக்கு சார். இல்லம்மா, ரெண்டு பேரும் யாருக்கும் ஒருத்தருக்கு இல்ல. நீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 300 ரூபாய்க்கு எம்சிஆர் எம்சிபி செப்பல் வாங்கி போடுங்க. அது வடமேற்கு சம்பந்தப்பட்டது. நீங்கள் சிறப்பான வாழ்க்கை, உங்களுடைய 3 குழந்தைகளுடன் 100 ஆண்டு காலம் வாழ, என்னுடைய அன்பா கோடீஸ்வர வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ராணி பேசுறேங்க மேடம். ராணிமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ராணி வணக்கம். வணக்கம் சார், நன்றி சார்.
எந்த ஊருக்கு ராணி நீங்க? நாமக்கல் மாவட்டம் சார். நாமக்கல் எந்த ஊர்மா? மாணிக்கம்பாளையம். அங்க நல்லகுமார சுவாமி கோயில் எல்லாம் இருக்கு. என்ன பண்றாருமா ராணி? அவரு வேலைக்கு போறாருங்க. உங்களால வீட்டுல சும்மா இருக்க முடியாத, ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்குமே ராணி. ஆமாங்க சார். என்ன பண்ணலாம்? பையனுக்கு மேரேஜ் 32 வயசு ஆக போகுதுங்க சார். சரிம்மா. அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டே இருக்கிறேங்க சார். நீங்க என்ன குலதெய்வம் கோயில் எது உங்களுக்கு? எங்களுக்கு மாவட்ட இப்படிலே இருக்குதுங்க சார். எல்லாம் இங்குமான்னு சொல்லிட்டு மாவட்ட இப்படிலே இருக்குங்க சார். உங்க அம்மா வீட்டுலமா? அம்மா வீட்டுது பெரியாண்டிச்சின்னு சொல்லிங்க சார். சரிம்மா, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா இந்த மாணிக்க மலை தான் இருக்கீங்க, இந்த நல்லகுமார சுவாமி கோயிலே பிடிச்சிங்க. சரிங்க சார். அது வந்து சுயம்பு முருகர். சரிங்க சார். திருச்செந்தூர் பழனி திருப்போரூர் 4வது வந்து விருதாச்சலம் சொல்லுவாங்கம்மா. எனக்கு அது நான் வந்து சரியாக நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால் நான் ஒன்றும் பெரிய அத்தாரிட்டி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாணிக்கம்பாளையம் வந்து சுயம்பு முருகர்ம்மா. அந்த முருகர் வந்து பிடிச்சிங்க, அந்த கோயிலே கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிங்க. நிச்சயமாக உங்கள் பையனுக்கு அந்த வள்ளியை ஒத்த குணாதிசயம் கொண்ட பெண் கிடைக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் ராணி. நீங்களும் ஏதாவது தொழில் பண்ணுங்கம்மா. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா வீட்டில் நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும்மா. நீங்க ஜெயிக்கிற குதிரை நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், பொதுவாகவே வாஸ்து வல்லுநர்கள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு 100% பக்காவா வாஸ்து அமைக்கவே முடியாது, இயலாத ஒரு விஷயம் அப்படி சொல்றாங்க சார். அப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாங்கள்லாம் என்ன சார் பண்றது? வாஸ்து வல்லுநர்களே தேவையில்லை அபார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்ப்பதற்கு. நான் ரூல் சொல்லி கொடுக்குறேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டுடைய கிழக்கு வடக்கு சுவர் பொது சுவராக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னல் இருக்கணும், திறந்தால் வானம் தெரியணும். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமானது வாசல். வாசலில் இப்போ வந்து ஆப்வியஸ்லி கிழக்கு வடக்கு பொது சுவராக இருக்கக்கூடாதுன்னா மேற்கு தெற்கில் தான் வாசல் இருக்கணும், இருக்க முடியும். அப்போ மேற்கில் வாசல் அப்படின்னு சொன்னால் அது வந்து வடக்கு ஒட்டி இருக்கணும், தெற்கு வாசல்னால் அது வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணும். இப்போ இட்ஸ் அ சதர்ன் சைடு என்ட்ரன்ஸ்னால் இட் ஷுட் பி க்ளோசர் டு ஈஸ்ட். வெஸ்டர்ன் சைடு என்ட்ரன்ஸ்னால் இட் ஷுட் பி க்ளோசர் டு நார்த். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா வந்து ஈஸ்ட் நார்த் ஓப்பன் விண்டோன்னும் போது அது வந்து அந்த பக்கம் படிக்கட்டெலாம் போட முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். இது ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டு, இந்த வடகிழக்கு, சவுத் வெஸ்ட்டு, தென்மேற்கில் டாய்லெட், பாத்ரூம், கிச்சன்னு, பூஜை ரூம், இது மூன்றுமே வரக்கூடாது. இதுக்கு மேலே நீங்களாம் வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா யூ வில் கெட் லாஸ்ட். நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா ஓவர் டேங்க் எங்கே இருக்குது, போர் எங்கே இருக்குது, கிணறு எங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு தெருக்குத்து, இதெல்லாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அட்லீஸ்ட்டு பேசிக்காக ஏதாவது பார்க்கணுன்னா இது பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் மைனூட்டாக பார்க்கணுன்னா உங்கள் இடத்துக்கு கிழக்கும் வடக்கும் உயரமான விஷயங்கள் இல்லாமல், மேற்கும் தெற்கும் பள்ளமான விஷயங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஒரு பெட்டர் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். சரி, கிழக்கு மூடி இருக்குது, வடக்கு மூடி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக, அதாவது ஜோதிட ரீதியாக யாரோ ஒருத்தர் நல்ல ஜோதிடர், ஏமாத்தாத பரிகாரம் சொல்லாத, பரிகாரம்னா பணம் பிடுங்கிற பரிகாரம் பண்ணாமல் ஏமாற்றாமல் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பேட் டைம் இந்த ஒரு 3 வருஷம் இப்படி தாங்க இருக்குன்னா அப்போ அந்த வீட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ நல்லா நான் ஸ்டார்ட் ஆகுன்னா அதுபோல் வீட்டில் இருந்தால் கூட, இப்போ நீங்கள் வடக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் நிறைய கொடுக்க பழகுங்க. அதே போல் கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா பெண்களுக்கு கல்வி கொடுங்க. வடக்குக்கு வந்து ஜென்ரலாக யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அன்னதும் ஸ்பெசிஃபிக்காக அன்னதானம். கிழக்கு என்பது வந்து பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக படிப்பு கொடுங்க. நீங்கள் வந்து கிழக்கு ஓப்பன் உள்ள வீட்டுக்கும், கிழக்கு ஜன்னல் உள்ள வீட்டுக்கும், பொது சுவர் இல்லாத வீட்டுக்கும், வடக்கு பொது சுவர் இல்லாத ஜன்னல் உள்ள வீட்டுக்கும் மாறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாவோ ஆண்டாலோ இயேசுவோ கொடுப்பார். இது சத்தியமான உண்மை. ஆனால் நீங்கள் எப்போ மாறுவீங்கன்றத தீர்மானிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து கடவுள் மட்டுமே நிரந்தரம், மற்ற யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல. ஸோ கண்டத்தை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களை நீங்கள் தொலைத்து விட வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பரிகாரங்கள் 100% கிடையாது இன் எனி ஃபார்ம். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். மிகவும் பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
எங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகாம இருக்கு சார். உங்க பேர் என்னம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க ஸ்ரீ புதூர்ல இருந்து பேசுறோம் சார். அது எங்க இருக்குமா? அது வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயில் ஒரு சிறந்த கோயில்மா, அது போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். அந்த கோயிலுக்கு போங்க, மேபி எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை போங்க, இல்ல திருப்பரங்குன்றம் போங்க செவ்வாய்க்கிழமை. உங்க பெண்ணுக்கு ஒரு 7 மாசத்துக்குள்ள நிச்சயமாக நல்ல மாப்பிள்ளை கிடைத்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க. அவங்களை அவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார். பணம் சம்பாதிக்க 10 வழி சார், பணம் ஈர்க்க எத்தனை வழி சார்? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வழி இருக்குன்னு நான் சொல்லலாம். மேபி நம்ம நேயர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில வழிகள் சொல்கிறேன். முதல் வழி நம்பர் 1, பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. இந்த பணம் இல்லாதவங்க, ஏழ்மையில் இருக்கவங்க சிலருக்கு வந்து சில ஒரு குணாதிசயம் உண்டு. என்னென்னா வந்து பணக்காரங்கனாலே வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க, அவங்க நேர்மையாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ இன்ஜினியர்ஸ், எத்தனையோ லட்சக்கணக்கான கொடுக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ் நேர்மையாக இன்றைக்கும் பூமியில் இருக்காங்க. எத்தனையோ அரசாங்க ஊழியர்கள் நேர்மையாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க, அது பணத்தை ஈர்க்க முடியாது. நம்பர் 2, எங்கே போனாலும் தண்ணி நம்ம கூட தண்ணியை கொண்டு போங்க. 3வது, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன், பணம் வந்து எண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா இப்படி தான் எண்ணணும், உள்நோக்கி தான் எண்ணணும், இப்படி தான் எண்ணணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களாம் இப்படி எண்ணுவாங்க, இப்படி எண்ணக்கூடாது. இது 3வது. 4வது, பணத்தை எப்பொழுதுமே ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி மடித்து கொடுக்கணும். இந்த பகுதி வந்து அவங்கள நோக்கியும், ஓப்பன் பகுதி, இந்த பகுதி நம்ம நோக்கியும் இருக்கணும். ஸோ இப்படி தான் கொடுக்கணும். கொடுக்கும்போது வந்து வாழ்த்தி கொடுக்கணும். இவங்க எனக்கு இவ்வளோ நாள் என் கூட இருந்த அவங்களுக்கு லட்சக்கணக்கான மடங்கு நல்லது பண்ணிவிட்டு மிக விரைவில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். இது வந்து பண பயிற்சி வகுப்பில் எல்லா வகுப்புலையும் சொல்லிக் கொடுப்பாங்க, இது சத்தியமான உண்மை. அதே போல் ரூபா நோட் வந்து எந்த சூழ்நிலையும் எண்ணும்போது அந்த முனை வந்து மடிஞ்சிருக்கக்கூடாது, இப்படி மடிஞ்சிருக்கும் நம்ம அப்படியே எண்ணக்கூடாது. அந்த ரூபா நோட்டுடைய முனை எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம எண்ணணும், அதை வச்சுக்கணும். ரூபா நோட்டு வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மஞ்சளை சேர்த்து வைங்க, மஞ்சளோடு வைங்க. 2வது வந்து வெள்ளிக்கிழமையானால் அந்த ரூபா நோட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏற்கனவே மகாலட்சுமி பூஜை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், சிகப்பு துணியில் சுற்றி வைங்க ரூபா நோட்டை. ரூபா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நன்றி இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதோட ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உண்மையிலே பணத்தை அதிகம் இருக்குன்னா புத்தம் புதிய அது 10 ரூபாத்தாலோ 20 ரூபாத்தாலோ அதில் கண் முழிக்க பாருங்கள். அது ஒரு பெரிய, எதை நீ வந்து தொடர்ந்து சிந்திக்கிறாயோ, எதை நீ தொடர்ந்து பறக்கிறாயோ அதாக மாறுவாய், அது உன்னை வந்து சேரும். நீ எதை தேடுகின்றாயோ அதுதான் உன்னையும் தேடுகின்றது. தாகித்தவன் தண்ணீரை தேடுகின்றான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகின்றது. அப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணும்னா பணத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு பெரிய சிந்தனை இருக்கணும். கோமதி சக்கரம் தாமரமணியும் அதோடு சேர்த்து வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருக்குமே அதை ஃப்ரீயாக தரோம். ஸோ கோமதி சக்கரம் தாமரமணி யாருக்கு வேணும்னா கூட 9442636363 நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் எங்ககிட்ட வர கொஞ்சம் பணம் நிறைய பணமாக மாறணும்னா வாஸ்துப்படி நாங்கள் எந்த இடத்துல எங்களுடைய கல்லாப்பெட்டியை எங்கள் பீரோவை வைக்கணும்? சரி, இப்போது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க வாஸ்து தென்மேற்கில் இருக்கணும், வடக்கு பார்த்துருக்கணும், கிழக்கு பார்த்துருக்கணுன்ட்டு. இப்போ எந்த ஒயின் ஷாப்பில் வந்து எந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் கல்லாப்பெட்டி கரெக்டாக வச்சுருக்காங்க? எது வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கு? பணம் கொட்டலையா? அப்போ பணம் கொட்டுறதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கானா? நான் சொல்கிறது என்னுடைய வாஸ்து, மற்றவங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டாள் வாஸ்து, ஆண்டாள் சொக்கலிங்கத்தோட கண்டுபிடிப்புனா வாஸ்துபடி விடுனா மன நிம்மதி நிறைவை கொடுக்கும். நிம்மதி நிறைவு இருந்தால் தான் நல்லபடியாக பணம் வரும், அந்த நல்லபடியாக பணம் வந்தால் தான் நல்ல விஷயத்துக்காக அது உபயோகப்படுத்தப்படும். ஸோ இங்கே பணம் கொட்டுறதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அட் த சேம் டைம் வடக்கு திசைக்கும் பணத்துக்கும் தொடர்பு உண்டு. வடக்கு திசை பாதிக்கப்பட்டாலும் பணம் வரும், வடக்கு திசை நல்லா இருந்தாலும் பணம் வரும், வடக்கு திசை நல்லா இருந்தும் பணம் வராத கேசஸும் உண்டு. ஸோ இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் நட்சல் வந்து நிம்மதியை நோக்கி நீங்கள் போங்க, நிறைய பணம் வரும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கெடுத்தீங்க, மிக்க நன்றி. நிறைவாக சில விஷயங்கள். 1, அடுத்த வாரம் காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசுவோம், ரொம்ப நாளாச்சு பேசி. நம்பர் 2, இந்த கூலி கணக்கு ஆயாதி கணக்கெலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து அட்ரு வேஸ்ட் ஆஃப் டைம். நம்பர் 3, சமீபத்தில் திருப்பூரில் ஒருத்தவங்க வந்து அவங்க பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணத்துக்கு
50 லட்சம் ரூபா வச்சுருந்த இடத்துல இப்போ கொரோனானால அது வந்து அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியாததுனால அதில் 38 லட்சம் ரூபாவை டிஃப்ரெண்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்னுடைய டீமில் அரக்கோணத்தை சேர்ந்த பரிமலா பாபு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் டெய்லி பண்ணுறாங்க. அப்போது இது வந்து என்ன, கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம், அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ், அடுத்தவனை கெடுத்து வாழாத. அப்போ நீங்கள் எல்லோருமே சிறப்பாக இருக்கணும்னா, இப்போ நாங்கள் முடிவு பண்ணதுன்னா இப்போ இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அன்னதானம் பண்ணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ நீங்களும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கல்வியை கொடுங்க, இல்லாதவரை இல்லாமல் ஆக்குவோம், இயன்றதை கொடுப்போம், இல்லாதவருக்கு கொடுத்து வாழ் கெடுத்து வாழாதே. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பழனி திருச்செந்தூர் ஆண்டாள் நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், ஜெய்கிந்த் ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிகள். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.